அடிபாபாவும் 40 திருடர்களும் படச்சுருட்டி ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து விட்டதாக அழைத்துட்டார்கள். வீட்டில் வேலைக்காரனுக்கு இந்தி தான் தெரியுமா, அதனால நீங்க எல்லாம் இந்தி படிச்சுக்கிறாங்களா? இவங்க எல்லாம் இந்த விஜய் தொலைக்காட்சியில் வர பிக் பாஸ் தான் பெரிய பிக் பாஸ் நினைக்கிறேன். சுதந்திரத்துக்கு ஓரமகம் தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எதுக்கு சுதந்திரம்? அதுல சக்தி வாசன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. என்னென்ன சொன்னாங்க? கொஞ்ச நாள் 50 நாள் போச்சுக்கிறீங்க, எல்லாம் தெரியாது. நாம ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மரக்கண்டுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றன. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர். அடுத்த திட்டம் தான் இப்ப ஒன்னு ஒண்ணா தானே வருது. முதல்ல கறின்னாங்க, அப்புறம் வரின்னாங்க, இப்ப இதெல்லாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்போ இந்த விழா வந்து என் தம்பி அமீர் கூட சொன்னார், இஸ்லாமியருங்கிறதுக்காக இந்த விழா நடக்கலை, பெருந்தமிழர் என்பதற்காக நடக்குது. நீங்கள் ரொம்ப பேர் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. சாதியும் மதமும் இப்போ வந்தது, நாம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழர்கள். நான் சொல்லலை, அலெக்ஸ் கூலியர் சொல்கிற அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் பாடம் நடத்துகிற மாணவர்களுக்கு உலகத்தில் மாநிலர்கள் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் ஆய்வுக் கட்டுரையில் எழுதுகிறான், தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் வாழ்ந்த தொல்குடி சமூகம் மூத்த குடி தமிழர்கள் என்று எழுதுகிறான். ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் தாய் நிலத்துக்கு வந்தார்கள், நெல்லை எப்படி விளை வைப்பது என்று கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் மொழியில் இருந்துதான் எங்கள் மொழியை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டோம் என்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்கல, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்கிற, என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான் என்கிற, இந்த நாட்டை என்னுடைய நாடு என்று எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது, சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்கிற. இதில் தெளிவாக இருந்துக்கணும். எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னதை தான் நான் சொல்ல விரும்புவேன், நான் இங்கே தான் இருந்தேன், மதம் தான் எனக்கிட்ட வந்துச்சு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். முதலில் தோன்றியது மொழி. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் மொழியும் இனமும் தான், பின்னாடி தான் ஜாதியும் மதமும். சாதியும் மதமும் நம்மை காப்பாற்றாது, நாம தான் ஜாதியும் மதத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கோம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் துண்டு துண்டாக கிடந்த துணியில் எடுத்து ஒட்டு போட்டு சட்டை தைச்சு அணிஞ்சிக்கிட்டான், அதை இந்தியா என்றார்கள். கோடை வந்தது, புழுக்க அதிகமாக இருந்தது, கலட்டி வீசிட்டான், விடுதலை என்றார்கள், சுதந்திரம் என்றார்கள். வெள்ளக்காரன் கொடுத்தது சுதந்திரம் மட்டும் இல்லை, இந்தியாவையும் தாங்கிறார். இந்த எல்லைக்கரை கோடுகளோடு ஒருபோதும் ஒரு இந்தியா இருந்ததே இல்லைங்கிறார். ரொம்ப நல்லா சொல்கிறார், சுதந்திரம் வாங்க தெரிஞ்சது, வச்சுக்கிற தெரிஞ்சதா, வச்சுக்கிற தெரிஞ்சதா உனக்கு, வச்சுக்கிற தெரிஞ்சதா, என்ன குற்றம் செய்தீர்கள்னு கேட்டேன். ஒவ்வொருவராக சொன்னாங்க, எங்கள் வீட்டில் திருடிட்டு ஒருத்தன் ஓடினா திருடன் திருடன்னு கத்துனேன், பொது அமைதிக்கு பங்கு விளைவித்திட்டதாக கைது செஞ்சு உள்ள போட்டாங்க. அதான் ரெண்டாவது ஆள், உன் வருமானம் என்னவென்று என்னிடம் கேட்டார்கள். என் வருமானம் என்னவென்று கேட்டார்கள், நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததற்காக வழக்கு போட்டு உள்ளே போட்டுவிட்டார்கள். நான் கரிமூட்டை தூக்கும் கூலி, கூலியாக கிடைத்த காசு, கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கறிவட்டு கருப்பாகிவிட்டது, கருப்பு பணம் வைத்ததாக கைது செய்து போட்டுவிட்டார். என் வயலுக்கு வரப்படுத்திக் கொண்டிருந்தேன், பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்துவிட்டார்கள். பாருங்க, அதிகாரி லஞ்சம் வாங்கினான், தடுத்தேன், அரசு பணியாளரை கடமை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள்.
இதை விட இன்னும் சிறப்பு இருக்கு. அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சுவரொட்டி ஒட்டி கொண்டிருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து விட்டதாக அழைத்து விட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். நம்ம பேசிருக்கோம்ல, அது மாதிரிதான். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். அரசு சொத்தை, அரசாங்க சொத்தை அழிப்பதாக பேசிவிட்டார் என்று அடைத்து விட்டார். புத்தனின் வழி அரண்மனையிலிருந்து வெளியே சென்றது. இயேசுவின் வழி சிலுவை பாட்டோடு முற்று பெற்றது. இறைதூதரின் வழி பிறந்த ஊரிலிருந்து பிரிந்து சென்றது. காந்தியின் வழி தோட்டாக்களோடு முடிந்து விட்டதுங்கிறார். அயர்லாந்து நாட்டு விடுதலைக்கு போராடிய புரட்சலன் டிவேலரா, உனக்கு அயர்லாந்து வேணுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமான்னு கேட்குறான். அவன் என்ன சொல்லியிருப்பான், அயர்லாந்து எனக்கு வேண்டாம், அயர்லாந்து இல்லைன்னா அதற்கு இணையாக உலகத்தில் பெற்றுக்கொள்ள எனக்கு இன்னொரு இடம் இருக்கும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையாக உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேறு ஒரு மொழி இல்லை, அதனால் என் தாய்மொழியை தா என்கிறான். எங்க ஐயா எங்க தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீ தொன்ம ஒரு தொன்ம மொழி, ஒரு மூத்த மொழி தான் இருக்கணும், இந்த நிலத்துல மூத்த மொழி தான் இருக்கணும் விவாதிக்கப்படுது. அப்ப எந்திரிச்சு பேசுறாரு, அப்படின்னா என் தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும், ஏன்னா இந்த நாட்டில் இந்த நிலத்தில் மூத்த மொழி தமிழ் தான், இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க முடியாதுங்கிறாரு. அந்த மொழியின் மகன் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்பதில் எனக்கு பெருமைங்கிறாரு. அவர் நேர் அவர்கள் வந்து இஸ்லாமியர்னாவே உருது பேசுறவர் நினைச்சிட்டு கேட்கிறாரு, நீங்க உருதை ஆட்சி மொழியாக கொண்டு வர சொல்ல போறீங்களா என்று கேட்கறதுக்கு ஷடப் ஒரு மவுத் மிஸ்டர் நேரு, வாய்முடு. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன்கிறாரு. இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழை எங்கள் மொழிங்கிறார். அந்த வழி வழியே வந்த பெருந்தமிழர் நமது ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள். அதற்கு இணையான மொழி பற்று, தாய்மொழி என்பது வெறும் சத்தம் அல்ல, அது சத்த வடிவமான என் தாயின் ரத்தம் என்று தனது கவிதைகளை பதிவு செய்கிறார் ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள். இதுக்கு எந்த அளவிலையும் குறைவில்லாத தன் தாய்மொழி பற்றாளன் அப்துல் ரஹ்மான் அவர்கள். சும்மா வந்து சீமா கூப்பிட்டு ஆளுகளை கூப்பிட்டு வச்சுட்டு பேசல, இதில் பல லட்சக்கணக்கான பாராட்டுகளுக்கு தகுதி பெற்ற ஒரு பெருந்தமிழன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். இங்கே பேசி என் தம்பி கருப்பள்ளி பண்ணவு கூட குறிப்பிட்டான், சிறகுகளின் நேரம் படிக்கும்போது ஒவ்வொன்றும் அவன் சொன்ன மாதிரி நம்மளை எல்லாரும் அறிவு புகட்டினா, இவன் ஞானத்தை புகட்டான். கிரேக்கத்தில் ஒருவனுக்கு சந்தேகம் வந்துடுது, உலகத்தில் பெரிய அறிவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு. அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அதுக்கு பேர் டெல்ஃபி. அங்கே போய் அது கேட்டால் அது அசிரியன் மாதிரி திருப்பி பதில் சொல்லும், உலகத்தில் பெரிய அறிஞன் யார், டெல்ஃபி சொல்லிது சாக்ரட்டிஸ்ன்ட்டு. கிளம்பிட்டான் சாக்ரட்டிஸை பார்த்துறதுறான்ட்டு, போய் சுற்றிக்கிட்டே இருக்கான், கண்டுபிடிக்கல. கடைசியாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சிட்டான், சாக்ரட்டிஸ் இங்கே தான் இருக்கார், ஆமாம் இருக்கார், இங்கே சாக்ரட்டிஸுங்கிறது தான் அங்கே தான் இருக்கார் போய்ப்போம். அவர் போனால் ஒரு தொப்பை கருப்பாக ஒரு ஆள் உட்காந்து ஏதோ இலப்புளி வச்சு இழைச்சிக்கிட்டு ஆசாரி வேலை பார்த்துட்டுருக்கேன், தச்சு வேலை பார்க்குறான். ஏன்னா இருந்தாலும் இது அறிஞர்னாங்க, இதால் ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு. நீங்கள் தான் சாக்ரட்டிஸா? ஆமாம். நீங்கள் தான் நம்மளை உலகத்திலே பெரிய அறிஞரா அப்படின்னு யார் சொன்னது? அங்கே டெல்ஃபியில் சொல்லிச்சு, தேவாலயத்தில் டெல்ஃபி சொல்லிச்சு அப்படின்னா. அப்படியா? நான் இல்லை. அப்புறம் இல்லையா, அது நேற்று வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, கிளம்புன்ட்டு. அதே கோபத்தில் அங்கே வர்றான் அந்த டெல்ஃபி ஆலயத்துக்கு வந்து, ஏய் என்ன பொய் சொல்லிட்ட, நீ ஏன் பெரிய அறிஞன் ஜாக்ரட்டிஸ்னா அவன்கிட்ட போய் கேட்ட இல்லைன்றான், அதனால தான்டா சொன்னேன் ஜாக்ரட்டிஸ் பெரிய அறிஞன். எப்படி இருந்து பாருங்கள், நீ அதை சொல்லுது, நீ நேற்று வந்து கேட்டிருந்தீன்னா நான் வேற சாக்ரட்டிஸை சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அவனும் அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு கேட்டதுனால தான் சொல்கிறேன், சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞர். அப்போ எழுது, அறிவு என்பது நம்ம அறியாமையே என்னன்னு காட்டுறது பேர் தான் அறிவு.
அதுதான் ஐயா முத்துராமலிங்க தெரிஞ்சு வராங்க. அறிவு என்பது அறியாமையை அளந்து காட்டும் கருவிதாண்டா அறிவுன்றாங்க. அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பேக்கத அரிஸ்டாட்டில் கடற்கரையில் உலாகிட்டு இருக்கான், பெரிய சிந்தனையால் இல்லைவேன் அப்படியே போயிட்டே இருந்திருக்கான். ஒருத்தன் ஒரு குழியை கடற்கரை ஓரத்தில் ஒரு குழியை போட்டு கரண்டியில் அள்ளி அள்ளி ஒரு ஆப்பையில் அகப்பையில் அள்ளி அள்ளி தண்ணியை ஊற்றிட்டே இருக்கான். இந்த ஆள் கண்ணில் பட்டுருச்சு, நேராக ஒரு லூசார் தம்பு இருக்கு, ஓடுறேன் கரண்டியில் தண்ணிட்டு வந்து இந்த குழியில் ஊற்றிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை அந்த கடலை அள்ளி இந்த குழியில் தண்ணியை பூரா ஊற்றி மூட போகிறேன். உனக்கு அறிவு இருக்க, இந்த குழிக்குள்ள கடல் தண்ணியை முழுக்க போட்டு மூடி விடுவியா? ஏ ஓ அறிவால இந்த உலகத்தையே அளந்து விடலாம்னு நீ நினைக்கும் போது, இவ்வளவோண்டு மூளையிலே மூளையை வச்சு ஒரு உலகத்தையே நீ அளந்து விடலாம் நினைக்கும் போது, நான் இந்த ஒரு ஆப்பில் இந்த தண்ணி எள்ளி கொண்டு அதில் ஊத்திட முடியாதா அப்படின்னா பாருங்க. சரி இப்படி அவைக்கு சுட்ட பழம் சுடாத பழம் கதை தான் அது. நம்ம கிளவி அப்படியே போனால் மூட்டை முடிச்சு கட்டிப்பட்டு அழுக்கு துணியை கட்டிட்டு அவாட்டு போயிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் நம்மள்கிட்ட நம்ம பாட்டேன், அவன் ரொம்ப பசியாக இருக்கா, ஆமாப்பா பழம் ஒழிக்கி போடவா போடும், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, பழத்தில் விடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு இருக்கு பாருன்னு போய் ஒழுக்கி விட்டேன். அது பழம் கணிஞ்சிருந்து சொத்து சொத்துன்னு தரையில் விழுந்ததான் மண்ணோட ஒட்டிக்குச்சு, எடுத்து ஊதுனால என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கான்னு சதறிட்டான். அப்பனே ஞானம் பண்ணிதா யாரப்பா நீனு, எனக்கு தெரியல எனக்கு தெரியல அவனுக்கு மறந்துட்டாதுல என்ன பார் அப்படின்னா நம்மால் நம்ம பாட்டை எழுந்திரிச்சிட்டேன். அவையே எங்க உன் தமிழ் அள்ளி பருகையாம் வந்தோம், ஒன்று இரண்டு என்று என்னை வரிசைப்படுத்தி பாடுன்னா காலை கொடுமை என்ன தெரியுமில்ல, இவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாதுன்ட்டான். இது ஒரு கிரக கொடுமை. இன்னொருத்த வர நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவையாம் வந்தோம்னா அவனுக்கும் தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. அதில் சக்கி வாசவன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார், அவர் 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 என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, சிவனுக்கு தமிழே புரியாது. இப்போ எதுக்குன்னா திருப்பி இது வருங்க, தாத்தா காலத்தில் நம்ம இப்போ சாலையில் போகும்போது இப்போ பணப்பை அத்துக்கிட்டு ஒன்றா என்ன பண்ணுவோம், விரட்டி ஓடி போய் அடித்து பறிச்சுட்டு வருவோம்ல, அப்படி ஒவ்வொன்றா விரட்டி வெட்டி போய் அடித்து பறிக்கிறோம். இப்போ சரிங்கவா, நீங்கள் என்ன முருகன் சிவன்லாம் இந்து கடவுளை போய் பிச்சு, முருகன் சிவன் இந்துன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா? எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், முருகனுக்கு மதமே கிடையாது, அவன் என் மூதாத, என் குல முன்னோன், சிவன் என் குல முன்னோன், மாயோன் என் இன முன்னோன், அதனால நாங்கள் கொண்டாடுறோம். அது மாதிரி தான் எங்கள் ஐயா அப்துல் ரஹ்மானுக்கு, அவனுக்கு மதம் ஜாதி கிடையாது, அவன் தமிழ் பெரும் தகப்பன், அதனால நான் போட்டுறேன். என்ன சொன்னாங்க, சொர்க்கமாயிரும் கொஞ்ச நாள் 50 நாள் பொறுத்துக்கிறங்க எல்லாம் சரியாயிரும், அப்புறம் கொஞ்ச நாள் மாட்டுக்கிறீங்க. அப்புறம் இவனே சொல்றான் 23 கோடி பேர் இரவு ஒண்ணு இல்லாம தூங்க போறான்றான், இவனே பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம சோம்பல் நோயில சோகை நோயில கிடக்குதுங்கிறான், முதல்ல சோறு போடுறா அப்புறம் கத்திரிக்காதீங்கிறதா வெண்டைக்காதீங்கிறதா மாட்டுக்கிறீங்கிறதா எதை திங்கிறது நாங்க முடிவு எடுக்கிறோம், அப்புறம் உள்ளது அப்புறம் இல்ல எப்படி அதான் நம்ம பயிலுக்கு என்ன இருக்கிற மாட்டுக்கை தான் திம்பியலா, நீங்க கத்தரிக்காய் முருங்கா வெண்டக்காய் தான் திம்பியலா, கொஞ்சம் அள்ளி விட திங்க மாட்டீங்களா எப்படி பாருங்க. கறி பல பேர் நினைச்சிருக்கான் கறி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தடை சட்டம்னு, பைத்தியக்காரங்க மாட்டு இனத்தையே அடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தடை சட்டம், கறிக்காக மாடு வாங்கவும் விற்கவும் கூடாதுன்னா இதில் கறிக்காக விற்கிற மாடுன்னு எந்த மாடை கண்டுபிடிப்பேன் முதல் எழுதி கொண்டு போவியா, இது கறிக்கு விற்கிறதுங்க இது கறிக்கு விற்கலைங்கன்னு எப்படி கொண்டு போவ, எப்படி கண்டுபிடிப்ப, உன்னுடைய உழவு என்பதே தற்சார்பு, மாடு வண்டிக்கு உழவுக்கு சாணம் எருவுக்கு இங்கே விளையிறது, தால் அடியில் இருக்கும் முனி வீட்டுக்கு வரும், அடி வந்து நடுத்தட்டை வந்து வைக்கோலா போகும் இதை சாப்பிடும், நெல்லை நீ தீட்டுவ அறவையில் போட்டு அரைப்ப, அரிசி உனக்கு தவிடு அவனுக்கு சாப்பிடுவேன், மிச்ச கஞ்சி பழைய கஞ்சி அவனுக்கு, இப்படி இதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு உனக்கு எருவை தரும், உன்னோட உழைக்கும் உன் கூட பிறந்தவன், அதான் மாடெல்லாம் மற்றவைங்கிறான், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றவன்றான், மாடு மாடல்ல நம் செல்வங்கள், இது வந்து உழவாண்மையில் ஒரு தற்சார்பு, இதை அடிச்சாத்தான் நீ டிராக்டருக்கு வருவ, டிராக்டர் யார் தயாரிப்பா, நம்ம சித்தப்பன் பெரிய நம்ம டிராக்டர் தயாரிக்கிறேன் அவனுக்கு, அவனுக்கு இவன் யாரு புரோக்கர்,
கமிஷன் புரோக்கர் கமிஷன். அப்புறம் இது யாரு, எருவை ஒழிச்சாதான் இயற்கை உரத்துலேருந்து நீ வெளியே வருவேன். பாக்தம்பாஸ் 60-20 பொட்டாசியம் ஜல்பட்டு எளவு கர்மாந்திரத்துக்கு வருவேன். அப்போ இதை விற்கிறவன் யாரு, முதலாளி. இவனுக்கு என்ன கமிஷன்? இப்போ இந்த தற்சார்பு பொருளாதார நிலையிலிருந்து, தற்சார்பு உளவாண்மையிலிருந்து அடிச்சுத்தாக இருக்கிறான். இது புரியாம இஸ்லாமியர்களா போட்ட தடை தடைன்னு விட்டுக்கிறேன். பதில் சொல்றது இல்லை, அங்கிட்டு போய் ஓரமாக உட்காந்து திட்டு. கேட்கறதுக்கு பதில் சொல்றது, கேள்விக்கு பதில். என்ன மோடி என்ன செஞ்சாலும் எதிர்க்கிறாங்களே, பதவி விலக சொல்ல நாங்கள் எதிர்க்க மாட்டோம். நீங்களா நீங்களா நாங்க எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சா நாங்க என்னதான் பண்றது? தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறான், இங்க தாண்டா, இங்க தாண்டா ஒரு தூய இனக்காரன் இருக்கிறான், இதுதான் இருக்கிறான். இந்திய துணைக்கண்டத்திலே பியூர் ரேஸ், கலப்பினம் இல்லாத ஒரு இனம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான். அவன் மட்டும்தான் குத்துவான். யாரு இந்தி எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாதா? முகலாயர்கள் நாட்டை ஆளுகிற போது பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருந்தது. அந்த மொழியை எப்படி இப்ப ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும் தெரியலையோ, அப்படி அந்த மொழியை படிக்க வேண்டிய தேவை இருந்தது. போய் படிச்சான். சமஸ்கிருத மொழியோடு பாரசீக மொழியை கலந்து பேசி திரிந்த மொழிதான் உருது. அதுக்கு மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. என் சேரப்பாட்டனின் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிற மலையாள மொழி 15-ஆம் நூற்றாண்டுல இல்ல, வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த மொழி மலையாளம். அதுக்கும் பின்னாடி பிறந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இல்ல, உலகத்தில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக மூத்த மொழி தமிழ். ஐம்பது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவனை 500 ஆண்டை கூட தொடாத மொழி அடிமைப்படுத்த நினைக்கிறது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? என்ன வேலை சொல்றான்? வடஇந்தியாவிலிருந்து நிறைய பேர் இங்க வேலைக்கு வந்துட்டாங்க, அவங்களோட பேசுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா? இதுல இருந்து ஹிந்தி படிச்சு அங்க வேலை கிடைக்கும் சொன்னது பீத்தல் தானே? இப்போ ஏய் ஃப்ராடு, ஃப்ராடு தானே அது. இங்க சோன் பப்படி சொட்டு குல்பி வச்சிருக்கிறவன் வேண்டா ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு தடவையும் வானொலியில பேசுவாரு, அத பாராளுமன்றத்தில் பேச மாட்டாரு. 10 நிமிஷம் கூட பாராளுமன்றத்தில் பேசாத பாரத பிரதமர் நம்ம ஐயா தான். ஆனால் அமெரிக்கனா இங்கே பேசுவார், இங்கே பேசுவார், தொழில் வயசில் பேசுவார், சக்கி வாசை விட்டம் உடுக்கடிப்பார், மணி அடிப்பார், எல்லாம் பேசுவார். அவர் தேசமே ஹே படா படா ஹே எல்லாம் இவங்க எல்லாம் எங்கே எங்கே எதையோ காட்டுறாரு, நான் அங்கே பார்க்குறேன். படக் படக் மெஹே சஞ்சன் போஷாகங்கிறாங்க, ஒன்றும் புரியல. சில பேர் இந்தி தெரியாம கஷ்டப்படுறேன்னு, என்ன சோத்துக்கு இல்லையா, இல்ல பிச்சைச்சி எடுக்கிறீங்களா? வாங்க எங்க வீட்டுக்கு சோறு போடுறோம். உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டம் அவனே பரதேசி போய் படிச்சு விட்டு ஹிந்தி படிச்சுட்டு பீகார்ல இருந்து 10 லட்சம் பேர் பல மாநிலத்துக்கு இங்க வந்து ஏன் மண்ணில் வேலை ஆகிறான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தாயக தமிழகத்துல. இவனுக்கு ஒரு நோய், இவனுக்கு ஒரு நோய், இவனுக்கு ஒரு நோய். பிரான்ஸ்ல வேலை பார்க்க பிரெஞ்சு படிச்சுட்டு போவானா, வட இந்தியாவில் வேலை பார்க்க ஹிந்தி படிச்சுட்டு போவானா, அமெரிக்க நாட்டிலையும் ஆஸ்திரேலியா நாட்டிலையும் வேலை பார்க்க இங்கிலீஷ் படிச்சுட்டு போவானா, ஆனா இவன்கிட்ட வேலை பார்க்க வரவன்கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி படிச்சுக்கலாம். மானங்கட்ட கூட்டமே, உனக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு அவன் தமிழ் படிச்சுட்டு வரணும். நீ அவனோட பாருங்க, வீட்டில் வீட்டில் வேலைக்காரனுக்கு ஹிந்தி தான் தெரியுமா, அதனால நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கலாம். ஏண்டா தமிழ காசு வேணும், தமிழ் வேணாமாடா, வேணாமா போட்டால அங்க சீத்தாராமையா? என் மாநிலத்துல வேலை பார்க்கறனா கன்னடம் கத்துக்கிட்டு வந்து நான் சொன்ன பாசிசம் இன வெறி சிறங்கு சொறி எல்லாம் தலைகளான்னு தண்ணி குடிச்சாலும் நடக்காது தம்பி, அது ஒரு காலம். நான் இங்க பாரு, அவர் செஞ்சிருவார் இவர் செஞ்சிருவார்னு நினைச்சு நான் வரல, நான் என்னை நம்பிதான் நிக்கிறேன் களத்துல. எங்களுக்கு கற்பித்த தலைவன் சொல்லி கொடுக்கான், என்ன சொல்லி கொடுக்கிறான்,
உன் விடுதலை உன் கையில், ஊராங்க இல்லைன்னா என் உரிமை என் கையில, என் மூச்சுக்காற்றை நான் தான் சுவாசிப்பேன், என் உணவை நானே எடுத்து உண்ணுவேன், அதுபோல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவேன். அவன் வருவாரு இவர் வருவாரு அதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்டம்லாம் செல்லேறிடும். ஹிந்தி படி இப்ப மருத்துவ கவுன்சில், அது மருத்துவத்துக்கு 85 உள்ள கடை சட்ட பாதுகாப்பு வச்சிருந்தது, நீதிமன்றம் அதை வந்து அது கிடையாதுன்னுச்சு. குடிச்சு செத்து போறாயா, அந்த மதுக்கடையில மூட சொல்லுங்கன்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. யார் சொல்றது? மாண்புமிக்க நீதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு சட்ட பாதுகாப்பு. சிற்றூர்கள் இருந்து வர்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள்ல மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருமேன்ட்டு 85 விழுக்காடு அரசு ஒரு பாதுகாப்பை உருவாக்குது, சட்ட பாதுகாப்பை. அதை அடிச்சு தகர்க்குது. எப்படி? குடிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவை ஏற்றுக்கொண்ட நீதி பிள்ளைகள் படிக்கிறதுல கொள்கை முடிவை ஏற்கதான். எப்படி இருக்கு பாரு. இப்ப நம்ம அதிகாரம் நம்மகிட்ட வந்துருச்சு. நீதிமன்றத்தின் மேலான உத்தரவை மதிக்கிறோம். நிர்வாகம் என்கிட்ட தானே இருக்கு. நேர்காணல் யார் பண்றா? நம்ம பிள்ளை எத்தனை பேரு? 85-90 விழுக்காடு போட்டு மிச்சத்தம்பத்தவனுக்கு போடு. அதுல ரெண்டு பேரும் வழக்கு போடுவான். நீதிமன்றம் பரிந்துரையின்படிதான் இங்க நடக்கிறது. முடிஞ்சு போச்சு கதை. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? காவிரியில தண்ணி கொடுங்கிற ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு எந்திரிக்கிறான். முல்லை பெரியாற்ற தண்ணி கொடுனா ஆறவே முடியாதுங்கிறான். என்ன பண்ணிருச்சு இந்த நாட்டின் நீதி? என்ன பண்ணிருச்சு? கொடுமை. இதெல்லாம் பார்க்க சகிக்க முடியாம எண்ணற்ற பாக்களை எழுதி வச்சு உசிப்பி விட்டு போயிட்டாரு. அதை புரிந்து கொண்டு தமிழின பிள்ளைகள், குறிப்பாக எங்கள் அண்ணன் அறிமதி அவர்கள் சொன்னது போல இளைய தலைமுறை பிள்ளைகள், நமக்கு வந்து பொறுப்பும் கடமையும் இருக்கு. இங்க பல பேரு, இங்க இருக்கிற எங்க அண்ணன் ஜனநாதனையும் தம்பி கருப்பழனியும் வெற்றிமாறன்லாம் புரிதல் இருக்கு பல பேருக்கு. அரசியல் அது நமக்கு இருக்கு. சில பேர் சொல்றது, நமக்கு அரசியல்லாம் விருப்பம் இல்லைங்க, அது வேண்டாங்க, நான் ஒரு சேவை செய், சமூக சேவை செய்கிறோம்ங்க. என்ன சேவை? 50 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டுக்கணுங்க. அப்புறம் நாம் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிட்டுங்க, கொஞ்சம் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம்ங்க. அப்போ நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்க? நாங்கள் இந்த வயதான பெரியவர்களை பாதுகாக்கிற ஒரு 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 வீடு வச்சுருக்கோம்ல, ஒரு ஹோம் வச்சுருக்கோம்ங்க. அப்படியே இதெல்லாம் சேவை தான், இதெல்லாம் தேவை தான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஆகச்சிறந்த சேவை ஒன்று இருக்கிறதை நம்பிற்குரியவர்களே, அதுதான் நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமைய செய்வதும். இது தற்காலிக சேவை. தலைமுறை பலதாண்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நல்ல அரசியலை உருவாக்கி விடுவது, நல்ல அரசை அமைய செய்வது. அது செஞ்சிட்டா நீங்க மாடு வளர்க்க, நீங்க மறக்கணும் நடவானா, நீங்க அனாத குழந்தையில படிக்க வைக்க வேணாம். அரசு செய்யும், அரசு செய்யும். புரட்சியாளன் சேவரா சொல்றான், என்ன சொல்றான்? மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக ஒரு ஆளுகிற அரசு அமைந்து விட்டால் அதை விட மகிழ்ச்சி ஏதாவது உண்டா? அவன் சொல்றான், நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கல, காரணம் என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அதை தர்ற அரசா இருக்க குழந்தைகள் சத்துணவு சாப்பிடுறதுக்கு ஆதார் அட்டை கேட்கிறான். ஐயோக்கப்ப இவன் வந்து சொல்லிருக்கான். இவங்க எல்லாம் இந்த விஜய் தொலைக்காட்சியில் வர பிக் பாஸ் தான் பெரிய பிக் பாஸ் நினைக்கிறான். மிகப்பெரிய பிக் பாஸ் ஆதார் அட்டை தான். கண்ணின் கருவெளி கனடால அமெரிக்கால இன்னைக்கு கதி பண்ணான். எல்லா கைரேகையும் வைக்க சொன்னான், வச்சுட்டேன். கண்ணின் கருவெளி எடுத்துட்டான். அங்கே நான் அக்யூஸ்டு, இந்த நாட்டின் குடிமகன். இங்கேயும் எல்லாரையும் எடுத்துட்டான், கருவெளி எடுத்துட்டான். சொந்த நாட்டு மக்களை நம்பல. கட்டிய மனைவியோடு படுத்து கிடப்பதை கண்காணிக்க முடியும் கண்ணின் கருவெளியில்? நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ்ற. உச்சநீதி பிரிட்டன்ல நிபார், ஹிட்லர் தான் முதல்ல அதை கொண்டாந்தான். கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்தான். ஆதார் அந்த அடையாளத்தை யூதனப்புறம் தனியா பிரிச்சான், ஆட்சான். பிரிட்டன் கொண்டு வந்தான், தனி மனித உரிமையை பறிக்குதுன்னு நிறுத்திட்டான். தனி மனித உரிமையை பறிக்குதுன்னு போய் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்ததுக்கு, தனி மனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை இல்லை என்று வாதிடுது அரசு. அப்புறம் சுதந்திரம் அதுக்கு ஓரமாக வந்து சொரிஞ்சுக்கிறதுக்கா எங்களுக்கு? எதுக்கு சுதந்திரம்? எதுக்கு சுதந்திரம்? நாம் என்ன கேட்கணும்? அனில் அம்பானி, அதானி, விஜய் மல்லையா, இந்த நாட்டில் இருக்க பெரிய பெரிய அமைச்சருடைய ஆதார் அட்டையெல்லாம் போடுங்க வலைத்தளத்தில், நாங்கள் பார்க்குறோம். போடுங்க,
பெரிய பிக் பாஸ் அது. கால கொடுமை, எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். சுதாரிச்சுக்க. ஒரு நாடு மற்றதெல்லாம் அதன் வேட்டை காடுகளாக மாறிக்கொண்டிருக்குது. குறிப்பாக தமிழகம் 1960 பூமியின் சொர்க்கமாக இருந்தது சோமாலியா, இன்னைக்கு பஞ்ச பிரதேசம். நைஜீரியாவுக்கு வந்த நிலைமை, இன்னைக்கு வெனிசுலாவில் இருக்கிற நிலைமை. 1 லிட்டர் தண்ணி 7,695 ரூபா, பெட்ரோல் லிட்டர் 10 ரூபா. எது வளர்ச்சி? இவன் காட்டுற வளர்ச்சி எது? இதான் வளர்ச்சி. நீருக்கும் சோறுக்கும் அலைகிற தேசத்தில் வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை மட்டும்தான் என்பதை நீங்க கவனிச்சுக்கணும். இங்க பேசிய என் தம்பி யுகபாரதி கூட சொன்னாதான் சொன்னான், இதுல இருக்கிற கவிதையில இருக்கிற நுட்ப அரசியலை புரிந்து கொள்ளாம நாம் அவருக்கு வணக்கம் செலுத்தியோ அவர் நினைவை போற்றியோ ஒன்னும் இல்லை. அந்த தகப்பனுக்கு நாம செய்யறது அவன் கண்ட கனவு இருக்குது. அவர் மட்டும் இல்ல, பல பேரு, புரட்சி பாவலன் பாரதிதாசன், பெருஞ்சித் பாவலரேறு, பெருஞ்சித் திருநார், பெரும்பெரும் மேதைகள் இருக்காங்க. அவங்க கண்ட கனவை நிறைவேற்றுவதான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளின் தலையாய கடமை என்பதை புரிஞ்சுக்கணும். வரும் ஒரு காலம் இது மாதிரி இதெல்லாம் கலாச்சார நிகழ்வுகளா மாறும். வரும் பாரு, தை பொங்கலை தமிழர் தேசிய பண்டிகை அறிவிச்சு கொண்டாடுவோம். நம்ம கொண்டாடதான் போறோம். உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழன் எப்போது பொங்கல் வீடு வரப்போகுதுன்னு நினச்சி காத்துக்கிற இயங்குற காலத்தை உருவாக்க போகிறோம். நம்ம வருவோம், நீட்டும்பா, அது வேற பக்கம் நீட்டும்பா, அங்கே நீட்டுப்பா அப்படிம்பா. நடக்குதால என்பாரு, இந்திய பெருநிலத்திற்குள் தமிழர்களும் தமிழ்நாடும் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல ஒரு நாள் தமிழர்களிடத்தில் இவர்கள் சிக்கிக்கொண்டு தவிப்பார்கள். தவிப்பார்கள், தவிக்க வைப்போம். என்னை வென்று காட்டு தர்க்கம் பண்ணி. இந்தி படிக்க விருப்பம், நல்லா படிக்க வாய்ப்பு தருவோம். ஆங்கிலம் படிக்க விருப்பம், அழகா ஏற்படுத்தி கொடுப்போம். நேர்காணல சந்திப்போம். எதற்காக இந்தி படித்தீர்கள் ஐயா? வட இந்தியாவில் வேலை பார்க்க. கிளம்புங்கள். ஆங்கிலம் எதற்காக படித்தீர்கள் ஐயா? அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க. கிளம்புங்கள். தம்பி பாஸ்போர்ட் விசா எதை காசு சிலன்னு போட்டு விடுப்பா. தமிழ், தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. எல்லாருக்கும் வேலை போட்டாச்சியா? மிச்சம் ஒரு 5 விழுக்காடு இருக்கு, போயிட்டு போறாங்க. அவனுக்கு ஏதாவது போட்டு விடு. இது நடக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு, என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. நாங்கள்லாம் எங்க ஐயா அப்துல் கலாமே பெரிய விஞ்ஞானி நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது அவர் வீண வித்வான். மதம் சாதியை தாண்டி, தேச எல்லைகளை தாண்டி உலகில் இருக்கிற பல மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் அப்துல் கலாம். என்ன கேக்குறான், என்னங்க உங்க ஐயா ஐயாங்கிறீங்க நீங்க? தமிழர்களுக்கு என்னங்க செஞ்சாரு அவர்? மீனவர்களுக்கு என்னங்க செஞ்சாரு? நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்கள் அப்பா பாரதிராஜாவை போய் இளையராஜா மாதிரி இசையமைக்க சொல்லக்கூடாது. இளையராஜா கூப்பிட்டு வைரமுத்தி மாதிரி பாட்டு எழுத சொல்லக்கூடாது. வைரமுத்தை கூப்பிட்டு பாரதிராஜா மாதிரி பாடலுன்னு சொல்லக்கூடாது. அவனவன் அவனவன் தனித்த ஆற்றலில் பேராண்மை கொண்டிருக்கானா இல்லையா? அதான் அங்கே இருக்கு. நீ சும்மா வந்து ஏ சீமான் அதெல்லாம் நான் இது பண்ணிக்கிற, நீ போய் அணுகுண்டு கண்டுபிடி. ஏய் பைத்தியக்காரதனமாக போயிட்டு இருக்க, அது அவர் வேலை. அவன் ஜெயிலனா அவன் பேரம் போராடிட்டு இருக்கிறத உனக்கு என்ன? எங்கள் ஐயா ஜெயிலு நான் செய்கிறேன். ராஜராஜ சோழ பாட்டன் ஆதி பறக்குடிய தள்ளி விட்டு பார்ப்பானை உள்ள ஏற்றி விட்டார். தப்பு தான் நடந்துச்சு, பேரை வந்து சரி செய்யறேன். வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்வது எதற்காக? எங்க பிழை இருந்தோ அதை திருத்துவதற்குத்தான். எந்த இடத்தில் என் முன்னோர்கள் விழுந்தார்களோ அந்த இடத்திலே எழுவதற்குத்தான். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாம் பத்தி என்ன நினைக்கிறேன்? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு? பாவம் அவன்ல.